படத்தினுடைய பியூட்டியாக என்ன தெரியுங்களா, அதில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் எடிட்டிங். ஸ்க்ரீன் பிளே வந்து இந்த கதையை, இது ஆக்சுவலாக 2015 ஓலன் அப்படிங்கிறவர் எழுதின நாவலின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். அதே ஓலன் தான் வந்து இந்த படத்துக்கும் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கிறார். இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து என்னென்னா, ரெண்டு டைம் லைனில் ட்ராவல் ஆகும். படம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும், ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வரும். அப்போது ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டோ இல்லை படம் பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கிட்டோ அப்படிலாம் இந்த படத்தை பார்த்தா புரியாது. ஏன்னா படத்தினுடைய ஒவ்வொரு சீனுமே முக்கியமான சீனாக இருக்கும். இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், படத்தை நம்ம கனெக்டிவிட்டியே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை எடிட்டிங் அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. கத்தி மேலே நடக்கிற மாதிரி கன்ஃபியூஷனான ஒரு கடந்த குழப்பமான கதை, ஆனால் குழப்பம் இல்லாமல் பார்வையாளர்களை பரிமளித்தது தான் இந்த படத்தினுடைய பெரிய வெற்றி.